வெல்கம் டு நாருசி. இது நம்ம வீட்டு சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாருசி. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல பார்க்க போறது மேத்தி ஆலூ பார்க்க போறோம். அதாவது கஸ்தூரி மேத்தி வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பார்க்க போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, ஒரு நாலு உருளைக்கிழங்க, தோல் சீவி இது போல தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். சின்ன சின்னதா நறுக்கி, ஒரு பெரிய வெங்காயம் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். இது கூட தனியா தூள், சில்லி பவுடர், கரம் மசாலா சேர்த்து நம்ம செய்ய போறோம். இப்படி சேர்த்து பார்க்கலாம். வாங்க, கடாயில ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம், நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமா கருவேப்பிலை, அது கூடவே ஒரு வெங்காயம், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம வெட்டி எடுத்து வச்சிருக்கோம். உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம் தண்ணி இல்லாம. தேவையான அளவுக்கு உப்பு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு 15 நிமிஷம் நல்லா இது போல நல்லா கலக்கி எடுத்துருந்தாங்க. பத்து நிமிஷம் ஆனதும் அடுத்த ஸ்லோல வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு பவுடரா சேர்த்துறாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கிறேங்க நானு. இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேங்கோ பவுடர். ட்ரை மேங்கோ பவுடர் இல்லைன்னா 6 எலுமிச்சை புழிஞ்சிக்கலாம். ட்ரை மேங்கோ பவுடர் நல்ல ஒரு புளிப்பு தன்மை கொடுக்கும். ஸோ மொத்தம் 5 வகையான பொடியை நம்ம சேர்த்துக்கோம். இதில் எல்லாத்தையும் கலந்துடலாம். காரம் பத்தாக்கி மறுபடியும் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த காரெல்லாம் நல்லா பிடிச்சு உருளைக்கிழங்கு வெந்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. அடுப்பை ஸ்லோல வச்சுட்டு லேசா கொஞ்சமா இது தண்ணி தெளிச்சிடலாங்க. அந்த நம்ம போட்டுக்க பவுடர்லாம் நல்லா ஒட்டி வரணும். அதுக்காக நல்லா உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகி வரப்போ நம்ம கடைசியா ஒரு 10 நிமிஷம் இருக்கிறப்போ கஸ்தூரி மேத்திய போட்டு நம்ம இறக்கிட போறோம். நம்ம கஸ்தூரி மேத்தி மட்டும் அல்ல, வெந்தய கீரையா ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற வெந்தய கீரையை நல்லா பொடிசா அரிஞ்சு வச்சு இதே போலதான் செய்யணும். ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க அது போல செஞ்சு கொடுங்க. பசங்க கீரையை வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. உருளைக்கிழங்கு கூட சேர்த்து செஞ்சு தரப்போ. சோ ஃபுல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிருச்சுங்க. நம்ம போட்டிருந்த மசாலா எல்லாம் நல்லா ஒட்டி, ஒவ்வொரு உருளைக்கிழங்கும் அந்த போட்டிருந்த சீரகெல்லாம் நல்லா ஒட்டி இருக்கு. போட்டிருந்த வெங்காயமே நல்லா வதங்கி அதோட ஒன்னோட ஒன்றும் நல்லா ஒட்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல கஸ்தூரி மேத்திய நல்லா கையில கசக்கி, அதாவது காஞ்ச வெந்தய கீரையை நம்ம சேர்த்துக்கிறோம். இதுல ஃப்ரெஷ் வெந்தய கீரையும் நம்ம இதே போல சேர்த்துக்கலாம். இதே ப்ராசஸ் தாங்க. 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கஸ்தூரி மேத்தி போட்டு ஒரு 10 நிமிஷத்துல இறக்கிடலாம். வெந்தய கீரை ஃப்ரெஷ்ஷா போட்டாலும் நல்லா வதங்கி சுருண்டு வந்ததுமே நம்ம இறக்கிடலாம். 10 நிமிஷம் ஆனதும் நான் ஒரு பவுலுக்கு மாத்திட்டேன். ரொம்ப சுவையான ஹெல்த்தியான கஸ்தூரி மேத்தி ஆலூ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து நாரிசு கிச்சன் சொல்லுங்க. மறக்காம நாரிசு கிச்சனை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.